Hello friends, இன்னைக்கு நாம வீடியோல புக்காரி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி ரைஸ் 2 கப், 2 ஆனியன் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 டொமேட்டோ chop பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் 1 பொட்டேட்டோ chop பண்ணிருக்கு, அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் oil, 1 கேரட் கிரேட் பண்ணது, பச்சை மிளகாய் 1, lemon 1/2, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பிரியாணி இல 2, ஏலக்காய் 3, பட்டை 1 பெரிய பீஸ், அப்புறம் ஜாதிக்காய், கிராம்பு 4/5, சன்னா 1 கப், 8 ஹாஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி கடாய் வச்சு அந்த 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பொட்டேட்டோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கின பிறகுமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி எண்ணெய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஜாதிக்காவை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாஸ்மதி ரைஸை 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். மிளகு ஜீரகமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸோட அந்த ஸ்பைசஸ் மிக்ஸ் ஆகிற ஃப்ளேவர் நல்லாவே வரும். சில்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத ரைஸோடு சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வெஜிடபிள் ஸ்டாக் வேணும். அதாவது வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி அந்த வாட்டர் மட்டும் எடுத்து இந்த ரைஸோடு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணுவேன். இந்த வெஜிடபிள் ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஆட் பண்ணிட்டு மீதி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை நம்ம சிக்கனோடையும் செய்யலாம். அப்போ நம்ம கொண்டக்கடலை வெஜிடபிள் ஸ்டாக் பதிலாக சிக்கனை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். லெமன் லைட்டை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே பாயில் பண்ணியிருக்கோம், அதனால 10 மினிட்ஸில் ரைஸ் நல்லா பாயில் ஆகிடும். ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். மேலே வந்து ட்ரை கிரேப்ஸ் நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட புக்காரி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.